हाय फ्रेंड्स, अस्सलाम वालेकुम। இன்னைக்கு நம்ம SK கிச்சன்ல இஃப்தார் ஸ்பெஷல் இப்போ நம்ம செய்ய போகிறது ப்ளூ டைமண்ட் அகரகர். ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன். இந்த ஒரு லிட்டர் தண்ணியில் தான் இந்த அகரகர் நம்ம கட் பண்ணி போடுதோம். இந்த அகரகர் பேக்கெட் வந்து 25 கிராம் அகரகர். இதில் நம்ம 20 கிராம் போட்டால் போதும். இந்த பேலன்ஸ் அகரகரை அப்படி வச்சிடலாம். இது இந்த தண்ணியிலேயே 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் முடிஞ்சிட்டது, அடுப்பில் வச்சுருக்கேன். இது இப்போ நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு அந்த அகரகர் எல்லாம் ஃபுல்லாக கரைஞ்சிரும். கரைஞ்ச பிறகு நம்ம சீனி போடலாம். எல்லா அகரகரும் கரைஞ்சிட்டுது. இப்போ சீனியை போட்டுடலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு 300 கிராம் சீனி போடலாம். அகரகர் கரைஞ்சிட்டுது. இப்போ போட்ட சீனியும் நல்லா இந்த தண்ணியில் கரையட்டும். இது கரைஞ்ச பிறகு நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாருங்கோ, சீனி எல்லாம் கரைஞ்சிட்டுது. போதும், அவங்கவுங்க தேவைக்கு தக்கன சீனி போட்டுக்கலாம். இப்போ கீழே எடுத்து வச்சுருக்கோம். இதில் 2 டிராப்ஸ் ராயல் ஃபுட் கலர் ஊற்றிடலாம். இந்த கலர் கொஞ்சம் காஸ்ட்லி தான். இதை அப்படியே ஒரு பெரிய பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த பிளேட்டில் எல்லாத்தையும் ஊற்றி கொஞ்சம் கூலானவுடனே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். ப்ளூ டைமண்ட் அகரகர் ரெடி ஆயிட்டுது. நெக்ஸ்ட்டு மேங்கோ டெசர்ட் செய்திடலாம். இந்த மேங்கோ டெசர்ட் செய்யறதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த 1 லிட்டர் பாலையும் அடுப்பில் வச்சு காய்ச்சிடலாம். பாருங்க, பால் நல்லா திக்கான பால். பால் அடுப்பில் இருந்து கொதி வரட்டும். இந்த கேப்பில் நம்ம மாம்பழம் கட் பண்ணிடலாம். இந்த மாம்பழம் தான் இந்த டெசர்ட்டுக்கு நல்லா இருக்கும். இதனுடைய ஸ்கின் வந்து நல்லா நைஸாக இருக்கும். இதில் அதிகமாகட்டு நாரே இருக்காது. இந்த மாம்பழத்துக்கு பெயர் வந்து பங்கனப்பள்ளி மாம்பழம். அடுப்பில் போட்டால் பால் கொதிச்சுட்டுது. இது பின்னாடி பார்க்கலாம். பாலை இறக்கி வச்சுட்டேன். இந்த டெசர்ட்டுக்கும் அகரகர் வேணும். இதுக்கு நான் 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த 1 லிட்டர் தண்ணியில் 200 கிராம் அகரகரை நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். கட் பண்ணி போடக்கூடிய இந்த அகரகர் தண்ணியில் 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் அடுப்பில் வச்சு காய்ச்சும் போது அகரகர் குயிக்காக கரைஞ்சிரும். மாம்பழத்தினுடைய ஸ்கின் எடுத்தாச்சு. இப்போ அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாம்பழத்தில் தான் இவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ண முடியும். வேறு உள்ள பழத்துலலாம் நார் இருக்கும், குட்டி குட்டியாக கட் பண்ண முடியாது. அடுப்பில் போட்டிருந்தா அகரகர் கொதிச்சுட்டுது, எல்லாம் கரைஞ்சிட்டுது. நான் இறக்கி வச்சுருக்கோம், கொஞ்சம் கூல் ஆகட்டும். இந்த மில்க் மேடு தான் இதில் ஊற்ற போகிறோம். இதுக்கு சீனி இன்னும் போடையில். பாலும் காய்ச்சி வச்சுருக்கேன். ரெண்டையும் ஆட் பண்ணணும். அதனால் பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சுருக்கேன். அகர் அகர்லேயே மில்க் மேடை ஆட் பண்ணிடலாம். இந்த 1 டின்னையும் அப்படியே ஊற்றிடணும். மில்க் மேடையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்ச்சி வச்சுருந்த பால் அவ்வளோத்தையும் ஊற்றிடலாம். இந்த மேங்கோ டெசர்ட்டுக்கு ஃபுல் சீனி வேணும். நல்ல இனிப்பாக தான் இருக்கணும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறோம். நம்ம இதுவரைக்கும் இதுக்கு சீனி போடையில், மில்க் மேடு தான் ஆட் பண்ணியிருக்கோம். சீனி எப்படி இருக்குன்னு பார்த்து போட்டுக்கலாம். எனக்கு இதுக்கு சீனி காணாது, அதனால் 250 கிராம் சீனி போடுது. ஒரு பிளேட்டில் கட் பண்ணி வச்சுருந்த எல்லா மாம்பழத்தையும் எடுத்து வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அகரகர எல்லா பிளேட்லேயும் ஊற்றிடலாம். ப்ளூ டைமண்ட் அகரும் மேங்கோ டெசர்ட்டுடைய வேலையும் 1 நாளைக்கு முன்பே நம்ம செய்து வச்சிட்டோம். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். பிளேட்டில் ஊற்றின பிறகு எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் கீழே இருக்கக்கூடிய மாம்பழம் எல்லாம் அப்படியே மேலே வந்துடும், நல்லா மிக்ஸ் ஆயிரும். இஃப்தார் ஃபுட்டு ரெண்டெண்ணா ரெடி பண்ணிட்டோம். 2 பெரிய வேலை முடிஞ்சிட்டுது. இது கூலானதும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ 11:30 ஆகுது. இனி சஹர் செய்யணும், சுபஹ் தொழணும். இப்போ தூங்கி முடிச்சு காலையில் இஃப்தார் வேலை என்னென்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். 3:30 எந்திரிச்சு சஹர் முடிச்சிட்டேன். சஹர்னுடைய வீடியோவும் இதில் எடுத்திருந்தோம். நினைக்கும் நம்மளுடைய வீடியோ லென்த்து கூடுதலாக ஆயிரும், அதனால் இதில் அட்டாச் பண்ணையில. 4:30 சுபஹ் தொழுதாச்சு, குர்ஆன் ஓதியாச்சு. கதவை திறந்து வெளியில் பார்க்கலாம். பாருங்கோ, நிலவு தெரியுது. இப்போ தான் விடிவார் ஆகுது, விடிஞ்சு வருது. இனி ஒரு 3 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இஃப்தார் வேலையை தொடங்கலாம். காலையில் எந்திரிச்சு செடிகளுக்கெல்லாம் தண்ணி தெளிச்சிடலாம். இது மணி பிளான்ட் செடி. இந்த மணி பிளான்ட்டின் நன்மைகள் பார்க்கலாம்.
இந்த மணி பிளான்ட் செடி வந்து அதிகமான ஆக்சிஜன் தரக்கூடியது. இந்த செடியை நம்ம வீட்டின் உள்ளாடி வச்சு வளர்க்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. அதிகமான ஆக்சிஜனை நாம் சுவாசிக்கலாம். டிவி பக்கத்தில், விண்டோ பக்கத்தில், டைனிங் டேபிள் மேலே, இப்படி எல்லா பக்கமும் ஒரு சின்ன ஜாடியில் வச்சு வளர்க்கலாம். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது கொஞ்சமாட்டு தண்ணி ஊற்றினா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக தன்னால் வளர்ந்துடும். இது வளர்வதை பார்க்கும்போது நம்மளுடைய மனசும் சந்தோஷப்படும், நமக்கு அதிகமான ஆக்சிஜனும் கிடைக்கும். இஃப்தார் வேலையை தொடங்கலாம். 3 கிலோ இடியப்ப மாவை நல்லா இடியப்பத்துக்கு கிண்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி ஒரு ஈர துணியில் மூடி வச்சா காயாமல் அப்படி இருக்கும். இடியப்பமும் பாலாடையும் சிக்கனும் வைக்கணும். அக்காவும் பிள்ளைங்களும் வந்திருக்காங்க. அக்கா தான் இடியப்பம்லாம் புளிஞ்சிட்டு நிற்காங்க, நான் மாவு கிண்டி வச்சுட்டேன். அக்கா பிள்ளைங்களும் எல்லோரும் வந்திருக்கிறதுனால நம்மளுடைய வேலை குயிக்காக முடிஞ்சிடும். இந்த 3 கிலோ இடியப்ப மாவுலையும் 130 இடியப்பம் செய்யலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர். லாஸ்ட்டு வீடியோவில் மஹரிபு சலா இருக்குது. நெக்ஸ்ட்டு சிக்கன் கிரேவி வைக்கலாம். பல்லாரி தக்காளி எல்லாம் வசக்கி சிக்கன் போட்டுட்டேன். நான் இதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். சிக்கன் கிரேவி வைக்கிறது, இடியப்பம் மாவு கிண்டது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் அப்லோடு பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க நான் இதில் லிங்க் கொடுக்கேன், பார்த்துக்கிடுங்க. சிக்கன் ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வாட்டர் மிலான் ஜூஸ் வச்சிடலாம். இந்த ஜூஸையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாலாடை ரெடி ஆகிட்டு இருக்கு. இடியப்பம், பாலாடை, சிக்கன், ஜூஸு எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். என்னுடைய அக்கா பிள்ளைங்க எல்லாருமே செய்துட்டாங்க. மை ஃபேமிலி சமையல் இஃப்தாருக்கு ரெடியாயிருக்கு. இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். மாதுளம்பழத்தை இந்த தோட்டிலேயே இப்படி ஒரு கரண்டி கொண்டு தட்டும்போது மாதுளம்பழம் அப்படி உதிர்ந்து உளுந்துடும். நோன்பு திறக்க டைம் ஆகி வந்துட்டுருக்கு, அதனால் எல்லாமே குயிக்காக செய்துட்டு இருக்காங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டுது. எல்லாம் நம்ம வச்சுருக்கோம், கஞ்சி, ஜூஸு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டோம். வடையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்.
வாட்டர்மெலன் ஜூஸும் கோகோனட் ஜூஸும் செய்திருக்கேன். அந்த கோகோனட் ஜூஸு அட்டாச் இதில் பண்ணையில் வீடியோலேருந்து கூடுதலாக போயிடும்னு பண்ணையில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். بسم الله الرحمن الرحيم قل أنبئكم بخير من ذلكم للذين اتقوا عند الأنهار خالدين فيها وأزواج مطهرة ورضوان من الله والله بصير بالعباد الذين يقولون ربنا إننا آمنا இடியப்பம் பாலாடை சிக்கன் எல்லாம் பார்சல் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க போகும்போது அவங்கள்ட்டே கொடுத்து விட்றலாம். ஏன்னா அவங்க வீட்டில் சஹர்னுடைய வேலை இருக்கும். அதனால தான் இந்த ஐடியா. மீண்டும் அடுத்த ரெசிபியில் அடுத்த எஸ்கே கிச்சனில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.